Hello friends, now the Zach Ninga Pathetrakada Fit and Food Tamil channel. Nama in the video, weight loss story down the park of Paro. Namloda subscriber Dasha Muthi on the 2 months, 13 kg on the reduce Ponelkara. Our diet planner, Namloda subscriber Elathim on the sharp and now Elathim Romeo useful iron. Our follow up on the diet plan filmeda now in the Kamaka explain on the Panapara. Our morning in the Chalanda, night to Tumura Varakum, in a soft area up in the full diet plan. May our sharp and in the common box and sharp and in the mail on the sharp and in the Metabolism link, நம்ம சேனல்ல இதுவரைக்கும் அப்லோட் பண்ணல சோ அதனால இந்த மெட்டபாலிசம் லிங்க் எப்படி பண்ணாருன்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் கரெக்ட்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் green tea இஞ்சி பட்டை புதினா இது அஞ்சுமே வந்து தண்ணியில போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிருக்காரு அது கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த இத வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து லைம் ஜூஸ் அதுக்கு அடுத்து ஹனி இது ரெண்டுமே mix பண்ணிட்டு காலையில எழுந்திருச்சதுமே வெறும் வயித்துல ஃபர்ஸ்ட் இத வந்து குடிச்சிருக்காரு ஓகே இதுல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா நம்ம weight loss க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாடிக்கு அது ஒரு நல்ல ஒரு டிடாக்ஸிங்கா இருக்கும் ஓகே இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான மெட்டபாலிசம் டிங்க் நீங்க கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரே ஒரு சஜஷன் நீங்க வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக் இந்த மெட்டபாலிசம் டிங்க் வந்து குடிக்கறனால லைம் ஜூஸ் மட்டும் மேக்ஸிமம் 3 இல்லாட்டி 4 டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க அதுக்கு மேல வந்து ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம பாடியில அசிடிட்டி லெவல் ரொம்ப வந்து கூட்டி விட்டுரும் நம்ம வந்து ரொம்ப அதிகமா ஆட் பண்ணோம் அப்படின்னா சோ அதனால அது ஒரே ஒரு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மெட்டபாலிசம் டிங்க்ல 4 டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுங்க அதுக்கு மேல வந்து ஆட் பண்ண வேணாம் இந்த மெட்டபாலிசம் டிங்க் தான் அவர் இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லுமே வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு ஓகே அதுக்கு அடுத்தது அவர் வந்து மெட்டபாலிசம் டிங்க் குடிச்ச இமிடியேட்டா வந்து 1 ஹவருக்கு வந்து வாக்கிங் வந்து போயிருக்காரு அவர் வந்து ஆக்சுவலி டைமிங்கோட எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு அவர் வந்து 6:00 டு 7:00 வந்து வாக்கிங் போவேன் அப்படி சொல்லி சொல்லிருக்காரு ஓகே நான் இது வந்து டைமிங் வந்து எதுமே வந்து மென்ஷன் பண்ணல ஏனா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஓவர் ஆல் ஒரு லைஃப் ஸ்டைல் ஓவர் மாதிரி வந்து இருக்கும் அவர் மேபி காலேஜ் படிக்கலாம் சோ அதனால அவர் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து தெரிக்கலாம் நிறைய பேர் வந்து ஜாபுக்கு வந்து போவீங்க சோ அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ நான் வந்து டைமிங் வந்து எதுமே மென்ஷன் பண்ணல ஓகேவா ஃபர்ஸ்ட் எந்திரச்சோனமே எம்டி ஸ்டொமக்ல மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து குடிக்கிறாரு மெட்டபாலிசம் ட்ரிங்க் குடிச்ச உடனே 1 வரைக்கும் வந்து வாக்கிங் வந்து போறாரு ஓகே வாக்கிங் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கிறாரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவர் என்ன சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கப் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிடுறாரு அப்படி இல்லாட்டினா 2 boiled egg வந்து எடுத்திருக்காரு 1 கப் ஃப்ரூட் சாலட் அப்படி இல்லாட்டினா 2 boiled egg இதுதான் அவரோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் வந்து அவரோட மீல் 1 இந்த 2 மந்த்ஸ் டயட் பிளான்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல என்னோட சஜஷன் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்டாயமா ஒரு நாளைக்கு வந்து 2 boiled egg வந்து எடுத்துக்கோங்க 2 boiled egg சேர்த்து ஃப்ரூட் சாலட் வந்து எடுங்க வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் வந்து எடுக்க வேணாம் 2 boiled egg வந்து கம்பல்சரி எடுங்க ஓகே பாயில்டு தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வந்து எக் வந்து எந்த ஃபார்ம்ல வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஆனா ஏன் பாயில்டு எக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாயில்டு எக் செய்யும் போது நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணாம அந்த எக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் சோ நீங்க எந்த ஃபார்ம்ல வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா ஆயில் இல்லாம அந்த எக் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து எக் வந்து டெய்லி சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த டயட்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா நம்ம உடம்புக்கு வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம் ப்ரோட்டீன் கரெக்டான அமௌண்ட் நம்ம உடம்புக்கு போச்சுனா நமக்கு வந்து ஃபேட் வந்து லாஸ் ஆகும் மசில் வந்து லாஸ் ஆகாம இருக்கும் சோ ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியமானது சோ அதனால என்னோட சஜஷன் வந்து இந்த டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினா 2 boiled egg எடுங்க ஃப்ரூட் சாலட் 1 கப் ரெண்டுமே வந்து எடுங்க ஓகேவா either this or thatன்ற மாதிரி எடுக்க வேணாம் ரெண்டுமே வந்து எடுங்க அது வந்து பெஸ்ட் ஓகே அதுக்கு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் லஞ்சுக்கு வந்து என்ன எடுத்திருக்காரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு களி வந்து எடுத்திருக்காரு ஓகே அந்த களியும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ணல சோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி சொல்றேன் கேட்டுக்கோங்க கம்பு மாவு பார்லி மாவு கொள்ளுப்பொடி இது மூணுமே கலந்து ஒரு களி மாதிரி வந்து கிண்டி இருக்காரு அந்த களி தான் வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்திருக்காரு ஓகே இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொள்ளு வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்லி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொள்ளை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்லி பத்தி நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவே போடல இனிமே ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல பார்லி பத்தின வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே இது மூணுமே சேர்த்து களி மாதிரி கிண்டி வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டு
சாப்பிட்டிருக்காரு, இதோட சேர்த்து ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டிருக்காரு. ஓகே, இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம வெயிட் லாஸ்க்கு. முக்கியமா நீங்க நோட் பண்ணணும், அவர் இந்த களியோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுறாரு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே நம்ம கொடுத்து, எல்லா மினரல்ஸ், எல்லா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு கரெக்டான வெயிட் லாஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் ரொம்பவே முக்கியம். வெஜிடபிள்ஸ் எங்கேயுமே அவாய்ட் பண்ணாதீங்க. வெஜிடபிள்ஸ் கட்டாயமா ரொம்ப அதிகமா வந்து எடுங்க. ஓகே, ஒரு சில நாள் வந்து இந்த களி வந்து சாப்பிடாத அன்னைக்கு ரெண்டு சப்பாத்தி வித் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகே, லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ன்றது அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஓகே, அப்ப லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிடறாருன்னா, இந்த 2 மந்த்ஸ் அவர் இருந்த டயட்ல வந்து ஒன்னு இந்த களி வந்து சாப்பிட்டிருக்காரு, களியோட சேர்த்து ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காரு, களி சாப்பிடாத அன்னைக்கு ரெண்டு சப்பாத்தியோட சேர்த்து ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டிருக்காரு. ஓகே, இதுதான் அவர், இதுதான் வந்து அவர் வந்து சாப்பிட்டு வந்த லஞ்ச். ஓகே, அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் டைமுக்கு அவர் வந்து நிறைய நாள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்குனாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா, ஒரு குக்கும்பரும் ஒரு கேரட்டும் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. நான் வந்து சஜஸ்ட் பண்றது, நிறைய நாள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருந்திருக்காரு, ஸ்நாக்ஸ் டைத்துல கட்டாயமா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுங்க, இதே ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுங்க, குக்கும்பர் கேரட் வந்து சாப்பிடுங்க. ஸோ ஸ்நாக்ஸ் டைம் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க வந்து வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது உங்களுக்கு வந்து பசி மயக்கம் வந்து இருக்கக்கூடாது. நீங்க எப்பயுமே ஏதாச்சும் சாப்பிட்டே இருக்கணும். ஆனா எந்த மாதிரியான ஃபுட் சாப்பிடணும்னா, உங்களுக்கு எந்த ஃபுட் எல்லாம் லெஸ் கலரிஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் நீங்க பார்த்து வந்து சாப்பிடணும். கேரட் அண்ட் குக்கும்பர்ல ரொம்பவே லெஸ் கலரிஸ் இருக்கு, அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய சாப்பிட்டாலுமே அது ரொம்பவே லெஸ் கலரிஸ் தான், உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை, ஒரு குக்கும்பர் ஒரு கேரட்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு வந்து சாப்பிடுங்க. ஆனா ஸ்நாக்ஸ் டைத்துல கண்டிப்பா ஒரு குக்கும்பர் ஒரு கேரட் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க, அது ஒரு பண்ண ஒரு ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து ஈவினிங்கும் வந்து வாக்கிங் போயிருக்காரு, 1 hour ஈவினிங்கும் வந்து வாக்கிங் போயிருக்காரு. ஸ்நாக்ஸ் முடிச்ச உடனே 1 hour ஸ்நாக்ஸ் டைமுக்கு அப்புறமா 1 hour அவர் வாக்கிங் ஈவினிங்கும் போயிருக்காரு. ஸோ 2 times அவர் வந்து வாக்கிங் போயிருக்காரு, மார்னிங்கும் வாக்கிங் போயிருக்காரு, ஈவினிங்கும் வாக்கிங் போயிருக்காரு. வெறும் வாக்கிங் மட்டும்தாங்க போயிருக்காரு இந்த 2 months. எந்த ஹோம் எக்ஸசைஸ் எதுவுமே அவர் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, வாக்கிங் பண்ணாலே 2 months உங்களுக்கு 13 kgs வரைக்கும் சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்தது டின்னர். ஓகே, டின்னரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஆப்பிளும் ஆரஞ்சும் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஓகே, என்னோட சஜஷன், டின்னர் வந்து சாப்பிடாம இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ டின்னர் வந்து கட்டாயமாக வந்து சாப்பிட்டுக்கணும். நான் இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட வீடியோல வந்து டின்னர் எது பெஸ்ட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், கொள்ளு சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, பார்லி சூப்பு, இந்த மாதிரி நிறையா சூப் அப்படின்னா வெஜிடபிள் சூப், இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு சூப் வந்து கட்டாயமாக டின்னர்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் நீங்க டின்னர்ல நோட் பண்ண வேண்டியது வந்து 8 o'clock குள்ள வந்து சாப்பிடுங்க, 8 o'clock மேல நீங்க எதுவுமே வந்து சாப்பிடற மாதிரி வச்சுக்க வேணாம். ஓகேவா? சோ டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, டின்னர் வந்து கட்டாம எடுங்க. ஏன்னா நம்ம டின்னர் சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து போகும். நல்ல டீப் ஸ்லீப் போனாதான் நமக்கு நம்மளோட பாடியில மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும், அது மூலமா நமக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டின்னரும் முக்கியம், நல்ல டீப் ஸ்லீப்பும் முக்கியமானது. சோ டின்னர் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். அவர் வந்து இனிஷியல் டேஸ்ல அவர் பண்ண மிஸ்டேக், ஆனா இப்ப வந்து அவர் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னோட சஜஷன், நம்ம மார்னிங் ஆல்ரெடி ஒரு கப் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து சாப்பிட்டோம்ல, சோ திருப்பி டின்னருக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் திருப்பி வந்து எடுத்துக்க வேணாம். சோ என்னோட சஜஷன் வந்து டின்னருக்கு வந்து சூப் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து பெஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் சேம் அந்த மார்னிங் குடிச்ச மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து திருப்பி வந்து குடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மெட்டபாலிசம் ட்ரிங்க் அதே தான், கருஞ்சீரகம், கிரீன் டீ, இஞ்சி, பட்டை, புதினா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுல வந்து லெமன் அண்ட் ஹனி வந்து ஆட் பண்ணி குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மெட்டபாலிசம் ட்ரிங்க் நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நீங்க ஹனி வந்து எப்பயுமே நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கிறது, நீங்க ஹனி வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஹனி வந்து நம்ம குடிச்சதுக்கு அப்புறமா அது நமக்கு டைஜஸ்ட் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லூக் வார்ம் வாட்டர்ல லைட்டா விதவிதுப்பான இருக்கிற இதில் நீங்க ஹனி வந்து ஆட் பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டிப், நீங்க மெட்டபாலிசம் ட்ரிங்க ஃபாலோ பண்ணும்போது. ஓகே, இதுதாங்க அவர் வந்து ஃபாலோ பண்ண ஹோல் டே டயட் பிளான். இதை நம்மளுக்கு அப்படியே வந்து ஃபில் அண்ட் ஃபில் எதுவுமே விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்லுமே அதை அப்படியே வந்து நோட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எந்த ஒரு ஆல்டர்மே சொல்லவே இல்லை. இந்த டயட் பிளான் அசல் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கலாம், அதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்னும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியா இருக்கும். இந்த டயட் பிளான் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்குது, இந்த டயட் பிளான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பை பை.